நாடு முழுவதும் 150 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் வாரத்திலேயே வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை இந்தியா எட்டியிருப்பதாக கொல்கத்தாவில் நேற்று சித்தரஞ்சன் தேசிய புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இரண்டாவது வளாகத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் குறிப்பிட்டார். மேலும் 15 வயது முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கிய 5 நாட்களுக்குள் 1 கோடியே 50 லட்சம் சிறார்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். அரசின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிறார்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். அறிவியலாளர்கள், தடுப்பூசி உற்பத்தியாளர்கள், சுகாதாரத்துறையினரின் பங்களிப்பு இதில் முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் 18 வயதிற்கு மேற்பட்ட 90% மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர், ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இந்த சாதனை உரித்தாகும் என்று தெரிவித்தார். 150 கரோட் வேக்சின் டோஸ் கா யே சுரக்ஷா கவச் ஹமாரே லியே பஹத் மஹத்வபூர்ண் ஹோ ஜாதா ஹை. ஆஜ் பாரத் கி வயஸ்க ஜனசங்கியா மே ஸே 90% से ज्यादा लोगों को वैक्सीन की एक डोज लग चुकी है. सिर्फ 5 दिन के भीतर ही 1.5 करोड़ से ज्यादा बच्चों को भी वैक्सीन की डोज लगाई जा चुकी है. ये उपलब्धि पूरे देश की है, हर सरकार की है. मैं विशेष रूप से இஸ் உப்லப்தி கே லியே தேஷ் கே வைஜ்ஞானிகோ கா, வேக்சின் மேனுஃபேக்சரர்ஸ் கா, ஹமாரே ஹெல்த் செக்டர் சே ஜுடே சாத்தியோ கா பஹத் பஹத் தன்யவாத் கர்த்தா ஹூம். நாடு முழுவதும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தி விரிவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்திற்கு ஏற்ப சித்தரஞ்சன் தேசிய புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இரண்டாவது வளாகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகம் புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு பெருமளவுக்கு வரும் நோயாளிகளுக்கு பெரிதும் உதவும். நாட்டில் 150 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனை என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த பணியில் ஈடுபட்ட முன்கள சுகாதார பணியாளர்கள், தடுப்பூசி உற்பத்தியாளர்கள், மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் தமது வாழ்த்துக்கள் என்று டுவிட்டரில் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். பெருந்தொற்றை எதிர்த்து முறியடிப்பதில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், அனைவரும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை உறுதியுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளாா்.